நாகை தேரடி அருகே நாகை தவ்ஜித் ஜமாத் சார்பில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொடர்ந்து பக்ரீத் தின சிறப்புரையினை அலாவுதீன் நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பண்டிகையை எந்த யாருக்காக பண்டிகையை இந்த இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். நோன்பு பெற இரண்டு பண்டிகை தான் இஸ்லாத்திலே, ஒன்று நோன்பு பெருநாள், இன்னும் மற்றொன்று ஹஜ்ஜி பெருநாள். இந்த இரண்டு பெருநாட்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலே உள்ள பெருநாளா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு அவர்கள் மதீனாவிற்கு சென்றார்களே, அந்த ஹிஜ்ரத்தை குறிக்கக்கூடிய, அந்த ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்தக்கூடிய அந்த நாளிலாவது இந்த இஸ்லாமிய பண்டிகை அமைந்ததா? கிடையாது. நோன்பு பெருநாள் என்று சொன்னால் அது தியாகத்தின் அடிப்படையிலே ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு, இறைவனை அஞ்சியவனாக அவன் இறைவனுக்காக 30 நாட்கள் நோன்பு இருந்து இறைவனுக்காக அவன் தியான தர்மங்களை செய்து ஈகையை அவன் தெளிவுபடுத்தி ஈகையை அவன் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றான். ஏராளமான தான தர்மங்களை செய்திருக்கின்றான். ஏழைகளை மகிழ்விக்க செய்திருக்கின்றான். இந்த நிலையிலே தான் ஈகை திருநாள் என்று சொல்லுகின்றோம், ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லுகின்றோம். ஃபித்ருடைய பெருநாத்தை இது கேமரா வரை நபியாக இருக்கக்கூடியவர் ஹாத்தமு நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த நாளை பண்டிகையாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றதா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த நாளை பண்டிகையாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்ட தியாகத்தினுடைய பேரொழியாக இருந்தவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக வாழ்க்கையை நாம் எல்லோருமே நாம் அறிந்திருப்போம்.